வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் இஸ்லாமிய கல்விக் கூடத்தில் ஏற்பட்ட தீயில் 22 மாணவர்களும் இரு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டனர். முஸ்லிம் சிறுபான்மையினரை மோசமாக நடத்துவது குறித்து மியான்மர் மீது அழுத்தங்கள் அதிகரிக்கும் நிலையில் அங்குள்ள பௌத்த பெரும்பான்மையின் கருத்தறிய பிபிசி முக்கிய நகரான மண்டேலேவுக்கு சென்றது. பகிரங்கத்தில் முத்தமிடுவது கிழக்காசியாவில் கொஞ்சம் சங்கடமான விஷயம், ஆனால் திபெத்திய பீடபூமியின் அபாவில் முத்த திருவிழாவே நடக்கிறது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மதரசா ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்படாத பள்ளிகளில் இப்படியான 200 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி அளவில் தாருல் குரான் இட்டி ஃபாஹியா பள்ளியில் தீ பரவ ஆரம்பித்த பொழுது அங்கிருந்த மாணவர்கள் தமது அடுக்கு படுக்கைகளில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 2வது மாடியிலிருந்து அவர்கள் தப்பிக்க முயன்ற பொழுது எழுந்த அபாய குரல்களை அண்டையில் இருந்தோர் கேட்டனர். துரதிருஷ்டவசமாக இன்று காலைதான் இந்த துயரச் சம்பவம் குறித்து நான் அறிந்தேன். நேற்று இரவுதான் அந்த விடுதியின் காப்பாளருடன் பேசினேன். அவரும் இறந்து போய்விட்டார். எனினும் அந்த பள்ளியில் இருந்த பல மாணவர்கள் எரியும் கட்டடத்திலிருந்து வெளியே குதித்து தப்பினர். நான் ஜன்னல் வழியாக தப்பித்தேன். அதிலிருந்து கம்பிகளை கலட்டி எறிந்தோம். பிறகு ஜன்னலை திறந்து குழாய் வழியாக கீழே இறங்கினோம். உடைத்தே ஜன்னலை திறக்க வேண்டியதாயிற்று. மின் கசிவு காரணமாகவே தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். அந்த பள்ளிக்கான அனுமதி பரிசீலனையில் இருந்ததால் அங்கு அண்மையில் பாதுகாப்பு சோதனைகள் ஏதும் நடத்தப்படவில்லை. குரானை மனப்பாடம் செய்யும் தஃபீஸ் என்று அழைக்கப்படும் இப்படியான பள்ளிகள் மீது கூடுதல் கண்காணிப்பு தேவை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் எழுப்பியுள்ளது. அப்பள்ளிகள் அரசின் மத விவகார அமைச்சினால் கட்டுப்படுத்தப்படுகிறதே தவிர கல்வித்துறையால் அல்ல. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற துணை பிரதமர் பள்ளிகள் பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தௌஃபீஸ் பள்ளிகளின் ஆர்வலர்களுக்கு தீயணைப்புத்துறை சிறப்பு பயிற்சிகளை கூட வழங்கியிருக்கின்றது. ஆனால் சில பள்ளிகள் இதில் நாங்கள் தலையிட்டு நிர்வாகத்தை எமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக நினைக்கின்றார்கள். நாங்கள் பாதுகாப்பு அம்சங்களை மாத்திரமே கவனத்தில் எடுக்கின்றோம். ஆனால் அதேவேளை தமது மகன்கள் சகோதரர்கள் ஆகியோரை இழந்தவர்களுக்கு அனைத்தையும் விட பாதுகாப்பே முக்கியம் எனும் செய்தியே பெரிதாக உள்ளது. மியான்மரிலிருந்து பெரிய அளவில் ரோஹிஞ்சாக்கள் வெளியேற காரணமாக இருந்த ராணுவ நடவடிக்கைகளை இன சுத்திகரிப்பு என்று ஐநா தலைமைச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் பெரும்பான்மை பௌத்தர்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள நாட்டின் 2வது பெரிய நகரான மண்டேலேவுக்கு சென்றது பிபிசி. மியான்மர் ஒரு பௌத்த நாடு என்பது மண்டேலேயில் அழுத்தமாக தெரிகிறது. தற்போது நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகளின் அதிர்வுகளை இங்கு நன்றாகவே உணர முடியும். இங்கு சேகரிக்கப்படும் பொருட்கள் ரக்கைன் மாகாணத்தில் இருக்கும் அனைத்து அகதிகளுக்குமானது என்பதும் புரிகிறது. ஆனாலும் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் முஸ்லீம் மக்கள் எரிக்கப்படுகிறார்கள் என்று நாடு முழுவதும் கூறப்படும் வசனத்தை இங்கும் கேட்க முடிகிறது. பர்மாவில் பௌத்தம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ளது எனும் எண்ணப்பாடு இங்கு பெரும்பாலானோரிடம் உள்ளது. மா பா தா எனும் கடும்போக்கு தேசியவாத அமைப்பைச் சேர்ந்த பிக்குகள் இந்த அச்சத்தை ஊதி ஊதி பெரிதாக்கியுள்ளார்கள். அவர்களுக்கு பரந்துபட்ட ஆதரவும் உள்ளது. அதன் தலைவர் அஷின் விராத்து முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் செய்ததற்காக சிறையில் இருந்தவர். தற்பொழுது விடுதலையாகியுள்ள அவர் தனது மடத்தில் காலை உணவு நேரத்தின் பொழுது நம்மிடம் பேச ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் பிறகு அங்கு அந்த அமைப்பைச் சேர்ந்த 8 மூத்த பிக்குமாரிடம் பேச பிபிசிக்கு அனுமதி கிடைத்தது. ரோஹிஞ்சா மக்கள் பெங்காலிகள் என்று கூறி அவர்களின் இருப்பை கூட அங்கீகரிக்க மறுத்த இந்த கடும்போக்கு அமைப்பு ஆங்சாங் சூச்சியின் அரசால் 6 மாதங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ரக்கைன் மாகாணத்தில் நிலவும் நெருக்கடியை சூச்சி எப்படி கையாண்டார் என்று ஒரு பிக்குவிடம் கேட்டோம்.
பங்காளிகளின் பிரச்சனையில் ஆங் சான் சூச்சி அம்மையாரின் நிலைப்பாடு சரியானது. அதையே தான் அவர் பேசுகின்றார். எனவே அவரது நிலைப்பாட்டை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அவரது படங்களை போட்டோஷாப்பில் திரிவுபடுத்தி ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு அவமானப்படுத்தி வருகின்றார்கள். ஒரு நாட்டின் தலைவரை அவமானப்படுத்துவது உண்மையிலேயே அறிவறுக்கத்தக்க செயல். இப்படியான கருத்துக்களை அவர் ஏற்று மகிழ மாட்டார் என்பது உறுதி. அங்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் முஸ்லீம்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பிறகு மத ரீதியிலான பதற்றங்களை தணிக்க சில மிதவாத பௌத்த பிக்குகள் முஸ்லீம்களுடன் இணைந்து செயல்பட்டனர். அந்த கலவரமும் ரோஹிஞ்சாக்கள் பிரச்சனையும் இங்கு அசாதாரணமான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன. ரக்கைனில் நெருக்கடி நிலவுகின்ற அதேவேளை இராணுவத்தின் அதிகாரம், கடும்போக்கு பிக்குகளின் நிலைப்பாடு, மியான்மர் எப்படியான நாடாக மாறும் என்பது போன்ற வேறு பல பரந்துபட்ட கேள்விகளும் இப்போது எழுந்துள்ளன. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஜப்பாட் அல்லது வெஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான ராணுவ ஒத்திகைகளை ரஷ்யா நேட்டோ நாடுகளுடனான தனது எல்லைகளில் தொடங்கியுள்ளது. வெறும் 13,000 துருப்புகளை இதில் ஈடுபட்டுள்ளதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களை அனுமதிக்க வேண்டியதில்லை என்று ரஷ்யா கூறுகிறது. ஆனால் எண்ணிக்கை அதிகம் என்று நேட்டோ நினைக்கிறது. சனிக்கிரகத்தில் மோதி வெடித்து தன்னை அழைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை கசினி வெண்கலன் இன்று தொடங்குகிறது. சனி கிரகம், அதன் நிலவுகள் மற்றும் வளையங்களின் கடைசி படங்களை வெள்ளியன்று கசினி தனது இறுதி பயணத்தில் சனிக்கிரகத்தின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முன்பு அனுப்பும். விண்ணுக்கு சென்று 13 ஆண்டுகளுக்கு பிறகு கசினியின் எரிபொருள் தீர்ந்து விடுவதால் நாசா கசினியை அழித்து விடுகிறது. கிழக்காசியாவில் உள்ளவர்கள் பொதுவாக ஒருவரை அடுத்தவர் பொது இடங்களில் முத்தமிட மாட்டார்கள். அது மேலை நாட்டு கலாச்சாரமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் அபா பகுதியை சேர்ந்த மக்கள் நண்பர்களை, குடும்பத்தவரை முத்தமிடுவதை பழக்கமாக கொண்டுள்ளனர். முத்தமிடுவதற்கு தொன்று தொட்டு கொண்டாடப்படும் ஒரு விழாவையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திபெத்திய பீடபூமிக்கு வடகிழக்கே சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட அபா பகுதி, திபெத்திய கால்நடை வளப்போரின், அவர்களின் பாரம்பரியத்தின், அவர்களது முத்த கலாச்சாரத்தின் வாழ்விடம் இது. உங்கள் குடும்பத்தவருக்கு, நண்பர்களுக்கு உங்கள் அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தும் வழிதான் முத்தமிடுவது. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் விரும்புவதால் அவர்களை முத்தமிடுகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மீது பாசம் உள்ளது, உங்கள் மீது அக்கறை உள்ளது. ஆகவே அவர்கள் அடிக்கடி உங்களை முத்தமிடுவார்கள். இங்கிருக்கின்ற மக்களுக்கு முத்தமிடுவது என்பது பெரும் பொக்கிஷம் போன்றது. அவர்களது குடும்ப அன்பை குறிப்பது. அந்த நாட்களில் வணிகர்கள் பயன்படுத்திய பட்டுப்பாதை மற்றும் தேயிலை வணிக குதிரைப்பாதை ஆகியவற்றுக்கு இடையிலான சந்திப்பில் அபா அமைந்திருக்கின்றது. பலரும் வந்து போகும் மற்றும் எந்த நேரமும் பரபரப்பாக இருக்கும் காரணத்தினால் இந்த பகுதி செல்வத்திலும் பல்லின கலாச்சாரத்திலும் மேம்பட்டே திகழ்கின்றது. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் கூட இங்கு மாறாத ஒன்று அவர்களின் குடும்ப பிணைப்பு. அபாபில் இருக்கின்ற திபெத்தியர்கள் முத்தமிடும் விழாக்களையும் கொண்டாடுகின்றார்கள். 100 ஆண்டுகளாக நடக்கும் இது போருக்கு செல்லும் வீரர்களுக்கு பிரியாவிடை கொடுப்பதிலிருந்து உருவானது. நான் ஊருக்கு வந்தால் எனது தாத்தா பாட்டியை, மாமா மாமியை ஒவ்வொருவருமாக முத்தமிடுவேன். அது உற்சாகத்தையும் நெருக்கத்தையும் தரும். பட்டுப்பாதை மீண்டும் விறுவிறுப்பாக செயற்பட தொடங்குவதும் சீனாவின் பெரிய வணிக முதலீடும் ஒருவேளை இந்த புராதன பாரம்பரியத்தை மேலும் கொலிக்க செய்யலாம். நிறைவாக, ஹார்வி சூறாவளியை அடுத்து ஒரு வினோதமான உயிரினம் ஒன்று டெக்சஸ் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. இது ஒரு வகை விலாங்கு மீன்தானாம். ஆனால் இவை மேற்கு அட்லாண்டிக் ஆழ்கடலில் வாழும் வகை என்பதால் இதனை நீங்கள் அருகில் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு. கடற்கரையில் இதனை பார்த்த பிரீத்தி தேசாய் என்னும் பெண் ட்விட்டரில் இதனை அடையாளம் காணுமாறு கேட்டுள்ளார். இறுதியாக அவருக்கு உயிரியலாளரும் விலாங்கு நிபுணருமான டாக்டர் கெனத் திகே உதவியுள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.